படம் முடிச்சு தான் நியாயமாக பேசணும். ஆனால் வந்து எல்லோரும் கேட்பாங்கல்ல, எதுக்காக இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் போகிறீங்க, எதுக்காக எதுக்காக அப்படி என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான ஒரு பதில், அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கஜா புயல், அதுக்கு முன்னாடி வந்து கேரளாவில் நடந்த ஃப்ளட்ஸ், அப்போவே வந்து நாங்கள் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் முறையில் காசு வசூலித்து நாங்கள் அதுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ சரி நமக்கு ஒரு படம் பண்ணுறோம், சரி இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார்ட்டாச்சும் போய் கேட்கலாம், ஆனால் அதை தாண்டி நமக்கே வித்தவுட் இன்டரப்ஷன் எதுவுமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக கேம்ஸுக்கெலாம் வந்து நிறையா பண்ணுறாங்க பக்கத்து கண்ட்ரியில், அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி யோசிக்கிறப்ப தான் சரி ஓகே நம்ம படத்துக்கே நம்ம இதை பண்ணலாமே, இது எதுக்கு அவ்வளோலாம் யோசிச்சுட்டு நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே வர்தா இது வர்தா புயலுக்கு வந்து சரி கஜா புயலுக்கு வந்து 34 லட்சம் கிட்ட போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஏன் கேட்கக்கூடாது அவங்கள்ட்டே அப்படின்னு யோசிச்சது தான். அப்படி தான் கேட்டோம் அந்த படத்துக்கு, அது இவ்வளோ பெரிய லெவலுக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தான கதையை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான ஒருத்தான கதையை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஆமாங்க, அந்த படத்தோட துவக்க விழா இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு டைட்டில் லான்ச் பண்ணுறோம், இன்னிலேருந்து படவுகள் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல கதை வந்திருக்கு, படம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டாக செலவு பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் வந்து கரெக்டாக நான் நிம்மதியாக இருக்கு. ஓகேப்பா, எனக்கு இந்த படம் பண்ணது சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல முடியும் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன் எல்லார்ட்டையும் சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு படமாக இருக்கும். நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் அந்த டைட்டில் ஆரம்பித்து கதையிலேருந்து எல்லாமே அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறதுனால தான் வந்து உங்கள்கிட்ட சரி கரெக்ட் பண்ணி கேட்போம். இது ஏனதுன்னு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் மக்களுக்காக ஒரு படம் பண்ணணும், அது மக்கள் மூலியமாகவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல. இப்போ எங்களோட டீம் வந்து டெக்னிக்கல் டீம் டைரக்டர் அவங்களை பற்றிலாம் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிரெக்டர் எஸ்ஏகே சாக்கி, எல்லாரும் கேட்பீங்க அது என்ன எஸ்ஏகே சாக் அப்படின்னா, அது வந்து ஒன்றும் கிடையாது, அவர் வந்து கார்த்திக், அவர் பேர் நிறையா கார்த்திக் இருக்கிறனால எஸ்ஏகேன்னு வச்சுக்கிட்டாரு, அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. அடுத்ததான் வந்து கேமராமேன் நிஜய், ஒரு பொறுப்புணர்ச்சியோட இருந்தாப்ல அது வந்து அதை பார்த்து சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து படத்துக்கு வந்து இதோட இன்னும் பயங்கரமாக உழைக்க போறாரு, அது வந்து உங்களுக்கு பார்க்க போறீங்க, படம் பார்க்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கேமராமேன் நிஜய், நிஜய் அவர் வந்து இப்போ அங்கே வர முடியல, ஆனால் இந்த அவர் தாங்க இந்த அவருக்கு கேமரா பார்த்துட்டு இருக்கல, கேமராமேனால கேமரா போட்டு போட்டிருக்கங்க. ரமேஷ் ரொம்ப பொறுப்பான, அவரும் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரையும் பிடிச்சி வச்சிட்டோம் நாங்கள். அடுத்ததான் வந்து கோலா அண்ணா, அவர் ரைட்டர்ஸ் டீம் ஃபுல்லாக ரைட்டிங் டீமே ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்து கிட்டத்தட்ட பவுண்டு முடிச்சிட்டாரு. அடுத்ததான் வந்து போஸ்டர் டிசைனிங் சந்துரு, அவர் தான் வந்து இந்த போஸ்டர்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாரு, நல்லபடியாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சரி விடுங்க, நம்மளால் தான் கை தட்டுறாங்க அந்த வந்திருக்கேன். சரி சரி விடு, ஆ வாங்க வாங்க. அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இபி, அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகவன், அவர் இப்போ வந்து
அடுத்து பிஆர் டீம்ல இருந்து அவர் சிவா சார், சதீஷ், சதீஷ் எய்ம் அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க, அந்த டீம் வேலையா இருக்காங்க போல. ஆமா, சரி, எனிவே இதான் எங்களோட டீம் இப்போதைக்கு.